ஹலோ வியூவர்ஸ். ஸோ சென்டாக்கோட மாப்பப் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க. அது சென்டாக்கோட வெப்சைட்ஸில் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மாப்பப் ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறமா வேக்கன்சி பொசிஷன் என்ன அப்படின்றத சென்டாக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா வந்து மாப்பப் ரவுண்டில் வந்து எத்தனை பேர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஜிஎம்சியில் வந்து 7 பேர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பிம்ஸில் வந்து 2 பேருக்கு, மணக்கல விநாயகரில் ஒரு ஆளுக்கு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா 4 பேர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பிம்ஸில் 18 பேர் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. மணக்கல விநாயகர் 48 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஸ்வரால் வந்து 19 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க, பட் 38 சீட் வேக்கண்டில் இருக்குது. அதே வந்து என்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா வந்து ஐஜிசிஎம்ஆரில் வந்து 10 சீட் வேக்கண்டில் இருக்குது. பிம்ஸில் இல்லை, மணக்கல் விநாயகரில் இல்லை, வெங்கடேஸ்வரில் எலிஜிபிலிட்டி கிடையாது என்ஆர்ஐக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 38 + 10 = 48 சீட் வந்து சென்டாக்கில் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சென்டாக்கு வந்து, ஸோ நான் ஃபில்டு என்ஆர்ஐ சீட் வந்து மேனேஜ்மெண்ட்டில் போயிடும், அது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டில் போயிட்டு ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐஜிசிஎம்ஆர்லேயும் வந்து நான் ஃபில்டு சீட்ஸ் வந்து செல்ஃப் ஸ்பான்சர்ட் கோட்டாவில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜாயினிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி 14th நாளைக்கு ஜனவரி 14 ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங்க. ஓகே, ஸோ ஸ்டே வேக்கன்சி அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் மேபி வெங்கடேஸ்வரெலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.